என்னுடைய வீட்டிலே கார் உடைக்கப்பட்டு என்னுடைய வீடுகள் கதவை தட்டி என்னை தேடியவர்கள் இன்றைக்கு நான் தான் அவர்களை அனுப்பினேன் என்று சுபாஷ் என்பவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே பகிரங்கமாக ஒருவர் இந்த அளவு மிரட்டுகின்றாரா என்று சொன்னால் தமிழ்நாடா பீகாரா என்று எண்ணுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் இன்றைக்கு காவல்துறையிடம் எங்களுடைய கழக தலைவர் மரியாதைக்கு தளபதி அவர்களிடம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். உடனடியாக நீங்கள் சென்று காவல்துறையிடம் எஸ்பியிடம் புகாரை கொடுங்கள், மற்றவை எல்லாமே நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற வகையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவர்கள் மிரட்டுகின்ற இந்த பாணி, இந்த தூக்குக்குடியே அவர்கள் செய்கின்ற அல்லு தவறுகள் அத்தனையும் இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் மனுவை கொடுத்திருக்கின்றோம். ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எஸ்பி அவர்களிடமே நான் கேட்டேன், இது பீகாரா இது தமிழ்நாடா, இது ஒரு முடிவை சொல்லுங்கள் என்ற வகையில் சொல்லியிருக்கின்றேன், பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கார். பார்ப்போம். ஏற்கனவே என்னுடைய வீட்டில் 12 பேரை பாதுகாப்புக்கு கொடுத்திருக்கின்றார்கள். 12 காவல்துறையில் 12 பேர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு பகிரங்கமாக உன் வீட்டு முன்னால் கொண்டு படத்தை வைப்பேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நாட்டில் என்ன ஆகும்னு தெரியல. இந்த நாடு வந்து ரவுடிகள் கையில், தமிழ்நாடு ரவுடிகள் கையில் மாட்டிக்கிட்டோங்கிற எண்ணம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது எல்லோரும் மனதிலும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.